அந்த நிலவை பிடித்தால் என்ன? நிலவை பிடிப்போம், நிலவை பிடிப்போம், நிச்சயம் ஒரு நாள் அந்த நிலவை பிடிப்போம். இப்படி ஒரு தீர்ப்பு வரும்னு யாரும் எதிர்பார்க்கலப்பா. ஒரு குழந்தைய தேன்மொழிகிட்ட ஒப்படைக்க சொல்லி தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு நினைச்சான். இந்த கேஸ்ல பணம் நிறைய விளையாடி இருக்கு. ஏ பாபு, நம்ம பக்கம் கேஸ் தீர்ப்பாகலன்றதுக்காக குறை சொல்றது சீப் மென்டாலிட்டி. பர்ற தேன்மொழியோட ஆப்போசிட் லாயர் நல்லா வாதாடி இருக்கலாம், இல்லை அவங்க பக்கம் நியாயம் இருக்கலாம், அதனால அவங்க ஜெயிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு பணம் விளையாடித்து அதுன்னு சொல்றது அபத்தம். விஷயம் புரியாம பேசாதீங்கப்பா. வினோதினி தேன்மொழி கொடுத்த குழந்தைய திரும்பி வாங்குறக்காக ஏதாவது நாடகம் போட்டவங்க அந்த மஞ்சள் அம்மா. இதுல தப்பு என்னடா இருக்கு? அவாத்து குழந்தையா வா, எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். இத கோர்ட் பெருசா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல எங்க அஃபென்ஸ் இருக்கு? என்னப்பா இது அஃபென்ஸ் இல்லைன்னு சொல்றீங்க? தேன்மொழிகிட்ட இருந்த குழந்தைய அம்சாங்கிற பொம்பளை வச்சு திருட சொன்னது மஞ்சள் அம்மா. இது எனக்கும் தெரியும், நானும் ஆக்ஷன் எடுத்திருப்பேன். ஆனா தேன்மொழி, இது எங்க குடும்ப பிரச்சனை, இதை பெருசு படுத்த வேணாம் சொன்னதுனால குழந்தை கிடைச்சிருச்சு. ஆனா திருநவங்க யாருன்னு தெரியலன்னு ஃபைல க்ளோஸ் பண்ணேன். குழந்தை திருந்த அஃபன்ஸ் இல்லையா? என்னடா பேசுற பாபு? தேன்மொழி குழந்தைய மஞ்சள் அம்மா திருடின்னு போனா அது தப்பு. தம் பேத்தியே அவங்க எடுத்துட்டு போனாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? ஒன்று வேணா சொல்லலாம், சொல்லாம எடுத்துட்டு போனா பார், அது வேணா தப்பு. சரிப்பா, சட்டப்படி வேணா இது தப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா தர்மப்படி ஒரு குழந்தைய தேன்மொழி கொடுத்துருக்கலாமே. என்ன பேசுற இல்லைங்க, அவ தர்மப்படி நடக்கிறவாளா இருந்தா கோர்ட்டு கேஸ்னு போறதுக்கு முன்னாலே குழந்தைய கொடுத்துருப்பாளே. இதை பத்தி இனிமே நாம பேசி என்ன ஆக போறது? பாவம் தேன்மொழி, குழந்தைய எனக்கே கொடுத்துடுன்னு கூட அவ கேட்கல, கொஞ்ச நாள் வச்சுட்டு தரேன்னு சொன்னான். இதை கூட பண்ண மனசு இல்லாதவாளுக்கு உதவி பண்ணது கிச்சாவோட தப்பு, அதான் நான் சொல்லுவேன். சுகுணா சொல்றதுதான் சரி, மனசாட்சி இல்லாதவங்களுக்கு கிச்சா உதவி பண்ண போய் இப்போ தேன்மொழிக்கு தான் மனசு கஷ்டம். ரெண்டு வீட்டுக்காரங்களும் இதை பெருசுப்படுத்தாம விட்டுருந்தனா தேன்மொழி அப்பப்போ போய் குழந்தைய பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல. இப்போ அக்கா தங்கச்சிக்குள்ள ஒட்டும் உறவும் இல்லாம ஆயிப்போச்சு இல்ல? இதுக்குதான் சொல்றது, பாசத்துக்காக போட்டி போட்டாலும் விரோதம் தான் வந்து சேரும்னு. கடவுளுக்கு கண் இல்லைன்னு சொல்கிறது நாத்திகவாதம்னு நானே பல முறை சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு அதை ஏமாயாலே சொல்ல வச்சுட்டான்னு தான் வருத்தமாக இருக்கு. அப்படிலாம் சொல்லாதே. நேற்று வரைக்கும் நடந்தது வேணா நமக்கு தெரியும். நல்ல மனுஷாளுக்கு எப்போ என்ன செய்யணும், என்ன முடிச்சு போடணும்னு அந்த பகவானுக்கு தான் தெரியும். நமக்கு அது தெரியாது. நாம் நினச்சது நடக்கலைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நடக்கிறதுலாம் நல்லதுக்கு தான் நம்ம மனசில் ஏற்றுனுட்டோம்னா அப்புறம் வருத்தமே வராது. என்ன, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்களே இப்படி சொன்னால் எப்படி? தீர்ப்பு நமக்கு சாதகமாக இல்லையேங்கிறது என்னுடைய வருத்தம் இல்லை. தேன்மொழியோட உடல் வருத்தத்தையும் மன உளைச்சலையும் புரிஞ்சுட்டு ஆளுக்கு ஒரு குழந்தையாக கொடுத்துருக்கலாம். நீதிபதி இப்படி நியாயம் கட்டு போயிட்டாரேங்கிறதான் என்னுடைய வருத்தம். ஆமாம், வக்கீல் பேசின பேச்சையும் கேஸ் கட்டையும் பார்த்து அவர் தீர்ப்பு சொன்னார். அதான் கோர்ட்லேயும் எல்லாரும் பேசினாலே பணம் விளையாடிட்டுன்னு. தீர்ப்பு சொல்றவர் என்ன, கடவுளா, மனுஷன் தானே,
வீட்டுக்காரங்க பட்ட அவமானம் எதுக்குமே அந்த தீர்ப்புல இடம் இல்லாம போச்சு. அவங்க பண்ண அட்டகாசத்துக்கு அவங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்கலையே கிச்சா. கிச்சா, இனிமே நீ சொன்ன மாதிரி நான் இருந்துட போறேன். என் குடும்பம், என் கணவர், என் வீடு. என்னதான் நீ பழச நினைச்சாலும் கொஞ்ச நாளைக்கு அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் கண்டிப்பா உன்ன டிஸ்டர்ப் பண்ணும். தேன், எனக்கு என்னமோ நீ திரும்ப ஆபீஸ்க்கு வர்றது நல்லதுன்னு தோணுது. நான் எம்டி கிட்ட பேசுறேன். இல்லை கிச்சா, முதல்ல உனக்கு ஒரு குழந்தைய பெற்றுக் கொடுத்து இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும். அதுதான் என் மனசு முழுக்க இருக்கு. அதுக்கப்புறம்தான் மற்றதெல்லாம். நீ எனக்கு பழைய தேன்மொழியா, ஆஃபீஸில் எப்படி அத்தாரிட்டேட்டிவா எல்லாருக்கும் மெமோ கொடுக்குற தேன்மொழியா வேணும். அதுதான் எனக்கு சந்தோஷம். எது எப்படியோ பழசையும் நினச்சிட்டு இருக்காம வெளியே வரணும்னு நினைக்கிற பாரு. அதே போதும். நாம பக்குவப்பட்டவா, தோல்விதான் வெற்றியினோட முதல் படிக்கட்டுன்னு நமக்கு தெரியும். ஆனா தேன்மொழி இதை எப்படி எடுத்துப்பான்னு நமக்கு தெரியாது இல்லையா. அதனால உள்ள போய் ரெண்டு வார்த்தை ஆறுதலா சொல்லிட்டு வாப்போ. இந்த இரவல் சந்தோஷத்தெல்லாம் விட்டுட்டும் உன் சொந்த வாழ்க்கையில வர சந்தோஷத்தை பாரு அப்படின்னு அப்ப எடுத்து சொல்லிட்டு வரேன். என்ன சார் ஆச்சு? வயசான பெரிய ஒருத்தர் மயக்கம் போட்டிக்குள்ள விழுந்துட்டார் சார். தள்ளுங்க. மாமா, மாமா சொந்தக்காரரா சார் அவரு? ஆமாங்க. வாய்க்கா, வயசான காலத்தில் எதுக்கு சார் இவர் தனியாக விடுறீங்க? ஏதோ ஆட கிட்ட கூப்பிடணுமா சார்? இல்லைங்க, நான் பார்த்துக்குறேன். நீங்கள் போங்க. மாமா கொஞ்சம் கொஞ்சம் சரி வாடா போலாம். மாமா கண்ணு தரங்க. யாரு தம்பி? எனக்கு கண்ணு சரியா தெரியலையே. நான் தான் இத்தனை கண்ணு தெரியாம சுத்திக்கிட்டு இருந்தேன். உலகம் தெரியல. என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் உங்க வரும். பிரேம் தான் மாமா, பிரேம் தான். யாரு மாப்பிள்ளையா? எப்படி இருக்குங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டு நான் எப்படி மாமா நல்லா இருக்க முடியும்? இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எப்போ தப்பா உணர்ந்துட்டீங்களா, இனிமேல் உங்களுக்கு நல்ல காலம்தான். நான் உங்களுக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்கேன், என்ன போய் நல்லா இருக்குன்னு பார்த்துறீங்களா மாமா? நான் துரோகி மாமா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்கள் நிழல்ல இருந்து வாழறதுக்கு எனக்கு தான் கொடுத்து வைக்கல. என் நேரம் நல்லா இருந்தா என்ன ராஜா மாதிரி வச்சு நீங்க காப்பாத்திருப்பீங்க. இல்ல மாமா, நீ முதல்ல வீட்டுக்கு வாங்க, போலாம். நம்ம வீட்டுக்கு போலாம், வாங்க மாமா. வேண்டாமா. இதை பாருங்க மாமா, நீங்க என்ன மனப்பூர்வமா மன்னிச்சிங்க அப்படின்னா நீங்க என் கூட வரணும். அப்பதான் நான் நல்லா இருப்பேன் மாமா. தயவுசெய்து நீங்க வந்தவனும் ப்ளீஸ் கிளம்புங்க மாமா. வாங்க வாங்க மாமா. அம்மா சுப்பனா, ஹலோ, ராம்கி டிராவல்ஸா? ஆ, சுப்புடு தான் பேசுகிறேன். ரெண்டு டிக்கெட் ரிசர்வ் பண்ண சொன்ன என்ன பண்ணிட்டல? சென்ட்ரா தானே போட்டிருக்கள்? அதான் முக்கியம்.
ரொம்ப தேங்க்ஸ். என்ன மாமா? அம்மா சுகுணா, நானும் உன் மாமியாரும் தெற்கே இருக்கிற கோயிலாம் போய் பார்த்துட்டு அப்படியே கோயம்புத்தூர் போய் சௌமியாவோட ஒரு நாள் ஸ்டே பண்ணி வரலான்னு இருக்கோம். என்ன திடீர்னு? உனக்கு தான் தெரியுமேம்மா, கொஞ்ச நாளாகவே நம்ம பாட்டில் நிலைமை சரியில்லை. அது மட்டும் இல்லை, பாபு வேலை செய்கிற இடத்துல ஒரே பிரச்சனை. அதான் அவனுடைய மன நிம்மதிக்காகவும் நம்ம ஆத்தோட சுபிஷத்துக்காகவும் நானும் என் ஆத்துக்காரியும் கொஞ்சம் கோயில்குள்ளெல்லாம் போயிட்டு வரலாம்னு புறப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் சௌமியா ஃபோனில் அம்மாவை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுறதா சொன்னேன். எங்களுக்கும் அவளை பார்க்கணுன்னு ஆசை இருக்குது. அதனால தான் அப்படியே கோயம்புத்தூர் போய் ஒன் ஆர் டூ டேஸ் அங்கே ஸ்டே பண்ணிட்டு வரலாமேனு புறப்பட்டுருக்கோம்மா. நல்ல ஏற்பாடு தான் மாமா, நான் ஆத்தை பார்த்துக்கிறேன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக போயிட்டு வாங்கோ. அப்புறம் நான் பாபுட்ட சொல்ல, நீயே சொல்லிடு. அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. பாத்து மாமா, பாத்து. ஒரு நிமிஷம் இருங்க மாமா, வந்துடுறேன். அம்மா என்னப்பா? ஒரு நிமிஷம் வாங்களேன். எதுக்குப்பா? யார் வந்திருக்கான்னு வந்து பாருங்க. யார் சொல்ல? நீங்க வந்து பாருங்க. வாங்க. யாருப்பா? வந்து நீங்களே பாருங்க. சொல்லக்கூடாதா? வாங்க சம்மந்தி, வாங்க. சம்மந்திமா உட்காருங்க, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேம்மா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? அம்மா, சம்மந்திக்கு என்னாச்சு? அப்பா தவறி 2 வருஷம் ஆச்சு. அட கடவுளே, பகவான் என்ன மாதிரி கழங்களை எல்லாம் பூமிக்கு பாரமா விட்டுட்டு ஏன் சின்னவங்களை எல்லாம் அழைச்சிட்டு போறான்? அப்படிலாம் சொல்லாதீங்க சம்மந்தி, எல்லாம் விதி. நாம என்ன பண்ண முடியும்? நீங்க என் பேரனை அழைச்சிட்டு பல தடவை இந்த ஆத்துக்கு வந்தப்பெல்லாம் எங்க ஆத்துக்காரரும் பிள்ளையும் உங்களை விரட்டி அனுப்பிச்சதெல்லாம் இப்ப நடந்த மாதிரி என் கண்ணிலேயே நின்னு இருக்கு. என் பேரனுக்கு கொஞ்சம் சொத்து எழுதி வச்சு அவனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நான் ஆசைப்பட்டப்பதான் நானே பெரிய சொத்து. யாருமே உங்களுக்கு புரியல, உங்க சொத்து நேக்கது கிடையே. நான் போறேன்னு போய் சேர்ந்துட்டான். நான் என் மருமக மேலையும் எங்க அத்துக்கார் மேலையும் ரொம்ப பாசம் வச்சிருந்தேன். அவ என்னை விட்டு போனதும் நீக்கு எதுவுமே ஆகல. ஆனா நீங்க உங்க பேரை மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தீங்கன்னா அவ நம்மளை விட்டு போனதும் புத்தி பேதலிச்சு பைத்தியமா அலைஞ்சிருப்பேன். இவ்வளவு அருமையான தாத்தா இருந்தும் இல்லாம அவன் போய் சேர்ந்தது அவனோட துர்பாக்கியம்னு தான் சொல்லணும். என் பிள்ளையோட படிப்பு செலவுக்காக பணம் கேட்டு என் வீடு தெரிய வந்தப்போ நான் அவனை துரத்தி அனுப்பிட்டேன். அந்த பாவம் இன்னும் துரத்திக்கிட்டு இருக்குமாமா. வருத்தப்படாதீங்க மாப்பிள்ளை, இதெல்லாம் நாம் வாங்கிட்டு வந்த வரோம். உங்கள் பிள்ளைய படிக்க வைக்க முடியலையேன்னு கவலைப்படாதீங்க. படிக்க ஆசை இருந்தும் வசதி இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள் இருக்கு. அதில் ஒரு குழந்தை நீங்கள் படிக்க வச்சாலே போதும், கோடி புண்ணியம் கிடைக்கும். கண்டிப்பாக செய்கிறேம்மாமா. என் பிள்ளை ஞாபகமா, நானே ஏழை குழந்தைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். இப்போ நீங்களும் சொல்லிட்டீங்க, நிச்சயமாக செய்கிறேம்மாமா. மாப்பிள்ள, என் பேரன் என்னை விட்டு போனதும் கடவுளே உனக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லையா அப்படின்னு எத்தனையோ தடவை நிந்தனை பண்ணினேன். ஆனால் என் பேரனை பறித்தாலும் காலப்போக்கில் உங்களை திருத்தி உங்கள் மூலமாக பல குழந்தைகளுக்கு வழிகாட்டியிருக்கிறானே, கடவுள் கடவுள் தான். மாமா நீங்கள் குளிச்சுட்டு ரெடியாகிங்க,
அம்மா டிஃபன் ரெடி பண்ணுவாங்க. வேண்டாம்மா. மாப்பிள்ள, நீங்கள் திருந்தனதே எனக்கு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் என் பசியெல்லாம் மறந்து போச்சு. உங்களை எல்லாம் சந்திக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தானே அந்த பகவானை நான் சேவிச்சுக்கிறேன். நான் வரேன். சம்மந்தி, உங்கள் மாப்பிள்ள உங்ககிட்ட தப்பாக நடந்திருக்கலாம். நீங்கள் சபிக்காட்டாலும் உங்கள் உள் மனசு அவனை சபிச்சிருக்கோம். அந்த சாபத்திலேருந்து அவன் மீண்டு வரணும்னா நீங்கள் இங்கேயே தங்கணும். உங்களுக்கு எதுக்குமா சிரமம்? யாருக்கும் பாரமாக இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. நாங்கள் அப்படி நினைக்கவே மாட்டோம். நீங்கள் எங்களுக்கு பாரமாக இருக்க மாட்டீங்க. ப்ளீஸ் மாமா, உங்களுக்காக இல்லாட்டியும் எங்கள் திருப்திக்காகவாது இங்கே தங்குங்களேன். இது காஞ்சி போன சருகு, காற்றில் பறந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருக்கணும்னு பகவானுடைய கட்டளை போல இருக்கு. சரி, இருந்துடுறேன். தீர்ப்பு வந்ததுலேருந்து தேன்மொழி மனசே சரியில்லை. நீயாவது ரெண்டு வார்த்தை ஆறுதல் அவளுக்கு சொல்லக்கூடாதா? நான் சமாதானமாக சொன்னாலும் அவள் சமாதானமாக இருக்க முடியலையே. அந்த மஞ்சுளா அம்மா சும்மா இல்லாமல் இவளுக்கு ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்டு ஒத்தி இருக்கா, அவளுக்கு வாடகை தயாரிக்கியா, உனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சும்மா குத்தி குத்தி பேசிகிட்டே இருக்கா. இவளுக்கு உடனே கோபமும் அழுகியும் வந்துடுறது. நானும் நேற்று கிச்சா கிட்ட பேசினேன், தேன்மொழியை மனசை சமாதானப்படுத்திக்க சொல்லுன்னு. அதுக்கு கிச்சாவும், ஆமாப்பா அவள் ஆற்றுலேயே இருந்தானா இப்படி தான் மனசை போட்டு உழைப்பின்னு இருப்பா. அவள் வேலை சம்மந்தமாக எங்கள் எம்டி கிட்ட பேசியிருக்கேன், அவரும் அந்த போஸ்ட் வேக்கண்ட்டாக தான் இருக்குது, அவளை வந்து ஜாயின் பண்ண சொல்லுன்னு சொல்லியிருக்கார். ஆனால் தேன்மொழி தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்னால் ஆஃபீஸில் போய் வேலை செய்ய முடியாதுங்கிறார். வாஸ்து தானா, மனசில் கவலையை வச்சுட்டு வேலையில் எப்படி கவனம் செலுத்த முடியும்? இதுக்கு ஒரே வழி, தேன்மொழியும் கிச்சாவும் எங்கேயாவது வெளியூர் 10-15 நாள் போயிட்டு வரணும். அப்போ தான் சரியாகும். எங்கே போவா? கும்பகோணத்தில் உங்கள் அம்மாஜி இருக்காரோனோ அவாத்தில் போய் தங்கிட்டு திருக்கடையூர், சுவாமிமலை, பட்டீஸ்வர துர்கன்னு கொஞ்சம் கோயிலெலாம் போயிட்டு வரட்டும். இப்போ தானாக சரியாயிடும். அப்படி அவளுக்கு இதெல்லாம் போக இஷ்டம் இல்லைன்னா அவளுக்கு எங்கே போகணுமோ அங்கே போயிட்டு வரட்டுமே. இல்லை இல்லை, நீ முதல்ல சொன்னது தான் எனக்கு சரியாக படுறது. கோயில் குளம்னு போனால் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் இல்லையா? அவள் போகலைன்னா கூட நாம் அவளை கம்பல் பண்ணி அனுப்பிச்சி வச்சாகணும். நான் போய் முதல்ல டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன்.